வணக்கம். இது உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் ஆர் தேவப்பிரியன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை பெரம்பூரில் மழைநீர் வழிகால் பணிகளை பார்வையிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகள் மற்றும் புத்தக பைகளையும் வழங்கினார். சென்னையில் நடைபெறும் உணவு திருவிழாவில் மாட்டிறைச்சிக்கு அனுமதி. சர்ச்சை எழுந்த நிலையில் இன்று முதல் மாட்டிறைச்சி பிரியாணி கிடைக்கும் என்று அரசு அறிவிப்பு. எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு சுதந்திரத்தை ஒட்டி வீடுகளில் தேசிய கொடியேற்றும் மக்கள் டெல்லியில் உள்ள இல்லத்தில் கொடியேற்றினார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. சுதந்திர தினத்தை ஒட்டி தொடர் விடுமுறையால் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்கும் மக்கள் சென்னையிலிருந்து நேற்று ஒரே நாளில் 142,000 பேர் வெளியூர்களுக்கு பயணம். மதுராந்தகம் அருகே பழுது காரணமாக இவரு சுமார் 80 ஏக்கர்ல முருங்கைக்கீரையை விளைவிக்கிறாரு. 100 கிராம் முருங்கைக்கீரை பவுடரை சுமார் 600 to 800 வரைக்கும் விற்கிறாங்க. நீங்களும் இதை ஆரம்பிக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பள்ளி பாதையாக மாற்றப்பட்ட பாலம். தொடர் விடுமுறையை ஒட்டி பயணித்த மக்களால் 10 கிலோமீட்டர் தொலைவுக்கு போக்குவரத்து நெரிசல். குடியிருப்பு பகுதியில் உள்ள வீட்டை மத பிரச்சாரம் செய்யும் இடமாக மாற்ற முடியாது. பாதிரியார் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. குற்றாலம் தனியார் விடுதியில் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டு ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் தற்கொலை. ஓய்வு பெற்ற நீதிபதிக்கு காவல் பணியில் ஈடுபட்டிருந்த போது விபரீதம். ராஜநாக குட்டிகள் உள்ளிட்ட விலங்குகள் தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்தல். விமானம் மூலமாக திருப்பி அனுப்பி வைத்த சுங்கத்துறை அதிகாரிகள். பிஎஸ்சி நர்சிங் உள்ளிட்ட மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம். வரும் 17ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவக் கல்வி இயக்ககம் அறிவிப்பு. ஆபரண தங்கம் விலை ஒரே நாளில் 192 ரூபாய் அதிகரிப்பு. ஒரு சவரன் 39,312 ரூபாய்க்கு விற்பனை. இந்திய வம்சாவளி எழுத்தாளர் சல்மான் ருஷ்டி மீது நியூயார்க்கில் சரமாரி கத்தி குத்து. கண் பார்வை பறிபோகும் அபாயம் இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தகவல். ஐரோப்பிய நாடான மாண்டினிக்ரோவில் பயங்கர துப்பாக்கிச்சூடு. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உட்பட 11 பேர் உயிரிழப்பு. துப்பாக்கிச்சூடு நடத்தியவரும் கொல்லப்பட்டார். ஜிம்பாப்வே கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணியின் பயிற்சியாளராக விவிஎஸ் லக்ஷ்மண் செயல்படுவார். பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா அறிவிப்பு.